வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து ஆளும் தரப்பு தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஏற்கனவே தெரிவிச்சிருந்தார். திமுக தரப்போ காங்கிரஸ் தரப்போ இந்த சொல்ல சொல்லியிருந்தாலும் சரி, இவங்க அவளுடைய நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர, அண்ணாமலையே வந்து பணிமனையெல்லாம் அமைச்சு போட்டி போடலாங்கிற எண்ணத்தில் இருந்தபோதே பார்த்திங்கன்னா அவர் அந்த வார்த்தையை சொன்னார், ஆளும் தரப்பு தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். எதிரி டீம் வந்து அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல சொல்லியிருந்தார். திமுக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வந்து கூட்டணி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அவங்களுக்குள்ளே விரிசல் இல்லை. சட்டமன்றத்தில் என்ன கூட்டணி இருந்தோ அந்த கூட்டணி இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கான்னு பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா ஏற்கனவே அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள்லாம் நாளாக பிரிஞ்சு கிடக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா பாமக வெளியேறிட்டாங்க, தேமுதிக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா பாஜக வந்து அதிமுக வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பாஜகவோட உதவி எடப்பாடிக்கும் தேவைப்படுது, ஓபிஎஸ்க்கும் தேவைப்படுது. அதிமுக நாலு பிரிவாக பிரிஞ்சு கிடக்கு, ஓட்டு செதறும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கணக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து தான் பாஜக என்ன நினைக்கிறாங்க, அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி பலங்களையும் இழந்துருச்சு அதிமுக. திமுகவில் வந்து கூட்டணி பலம் அப்படியே இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆளும் தரப்பு தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எடப்பாடிக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெற்றி பெறோம் வெற்றி பெறல, கட்சி வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் தரப்பு வேட்பாளர் தென்னரசை நிப்பாட்டினாலும் போட்டி போடுறதுக்கு வந்து பாஜகவோட ஆதரவு தேவைப்படுது. ஏன்னா பாஜக இல்லைன்னா ரிட்டைலேஷனும் எடப்பாடி கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா பாஜக அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போகிறாரு. ஏற்கனவே ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்தார், சுயேட்சையாக நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தார். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸும் போட்டி போடுறாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டி போடுது, அதிமுக பல பிரிவுகளாக போட்டி போட்டு வாக்குகளை வந்து பிரித்தாங்க அப்படின்னா ரொம்ப கேவலமான ஒரு இதாக இருக்கும். இது நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறனால பாஜக ஒன்றிணைக்கிச்சாங்க, தென்னரசுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க, ஓபிஎஸ்ஸை வந்து வாபஸ் வாங்க வச்சாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டே இருந்தது. இதில் வந்து எடப்பாடி வந்து கொஞ்சம் செயல்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்தபோது கூட இங்கே வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கும்போது இடைத்தேர்தல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆளும் தரப்பு கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போது அஞ்சாவது முறையாக பேனர்லாம் மாற்றி மோடி படம், அமித்ஷா படம், அண்ணாமலை படம் இதெல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா பாஜக வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எடப்பாடி அணியினர் யாருமே ஒத்துழைக்கலை. இதில் பாஜக அதிருப்தியாக இருக்குது. பாஜகவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 2% வாக்குகள் தான் இருக்குது. அப்படி இருக்கவங்கள்ட்ட போய் ஏன் இவர் எடப்பாடி பழனிசாமி மண்டிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் அதிமுக தொண்டர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து கபலீஸ்கரம் பண்ணுது, அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போகிறாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இது வந்து அதிமுகவுக்கு ரொம்ப நல்லதில்லை அப்படின்னு சொல்லி பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு தேர்தலே கிடையாது, கட்சியை கைப்பற்றுறதுக்கான ஒரு தேர்தலை தான் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு. இதுக்கு வந்து பாஜக வந்து உதவி செய்யணும். ஏன்னா ஓபிஎஸ் அவங்க ஆதரிக்கிறதுனால தான் ஓபிஎஸ் வந்து தன்னை எழுத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இருக்குது அப்படின்னாலும் கொங்கு பெல்ட்டில் வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு தான் எடப்பாடிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை பாஜக எடுத்திருக்கே தவிர இந்த வெற்றியோ தோல்வியோ அதில் வந்து ஓபிஎஸ்க்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டாடுவாங்க. இதில் வந்து அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே வந்து இப்போ எடப்பாடிக்கு எதிராக வந்து ஒரு சில விஷயங்களை கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. இவர் ஏன் எடப்பாடி பழனிசாமி பாஜக வாசப்படியில் போய் நிற்கிறாரு, பாஜகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, பாஜக ஆதரவோடு தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நிற்க முடியுமா, இவ்வளோ வந்து ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை ஏன் எடப்பாடி உருவாக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் இருக்குது. ஏன்னா திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அது ஜெயலலிதாவுக்கு வந்துக்கிட்டு இருந்தது, அதிமுகவுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வாக்குகள் வருமா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து 100% வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எடப்பாடி அந்த அளவுக்கு ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ போன்ற அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஆளுமையான ஒரு ஆள் கிடையாது. வேணால் பேனரில் வந்து எம்ஜிஆர் பக்கத்தில் அவர் நிற்கிற அளவுக்கு எம்ஜிஆர் அளவுக்கு அவர் பெரிய ஸ்டில் வச்சுக்கிட்டாலும் சரி, ஜெயலலிதா அளவுக்கு ஸ்டில் வச்சுக்கிட்டாலும் சரி, அவங்களுடைய பவருக்கும் அவங்களுடைய ஆளுமைக்கும் ஈக்குவலாக எடப்பாடி பழனிசாமி வர முடியாது. திமுக அதிருப்தி ஓட்டுகள் ஃபுல்லாக எடப்பாடி பழனிசாமியில் கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. திமுக அதிருப்தி ஓட்டுகள் எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அங்கே நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அதே போல் தேமுதிகவும் வந்து அவங்க சார்பில் வந்து கண்டிப்பாக போட்டி போட்டாங்க.
அவங்களும் வந்து வாக்குகளை கணிசமான வாக்குகளை அவங்களும் பிரிச்சுருவாங்க, திமுக அதிருப்தி ஓட்டுகளை பிரிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் கூட்டு சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறதில் வேணாம் வேணாம்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இது அண்ணாமலைக்கு அதிருப்தியாக இருக்குது. அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து கரைய முறைன்னு ட்விட்டர் ஸ்பேஸில் கத்திக்கிட்டு கிடக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரா கேட்கலையா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் கேட்டால் பாஜகவோட கூட்டணி வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நாடாளுமன்றத்திலையும் தொடரும், கூட்டணி தொடரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த கூட்டணி தொடர்ந்தால் அதிமுக தொண்டர்கள் அவரை ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அவருடைய எண்ணம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும் போகணும் அப்படிங்கிறது எண்ணம்லாம் இல்லை. ஒரு கணிசமான ஒரு வாக்குகள் வாங்கி நான் தான் அதிமுக அப்படின்னு சொல்லுறோம். பாஜக வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்குறத தாண்டி தனக்கு ஆதரவு கொடுக்கணும், கட்சியையும் சின்னத்தையும் தான் கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இதனால் அதிமுக தொண்டர்கள் ட்விட்டர் ஸ்பேஸில் பயங்கரமாக கரைய முறைன்னு கத்திட்டு கிடக்கிறாங்க. பாஜக வந்து அதிமுக வந்து தங்கள் வசம்படுத்தி அதிமுகவை அழிக்கிறாங்க. வட மாநிலங்களில் எப்படி வந்து அவங்க கூட்டணி கட்சியோட இருந்த கட்சிகளை எல்லாத்தையும் அழித்தாங்களோ அதே போல் அழிக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக என்ன கதியாகுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.